விருத்தாச்சலம் அருகே சிறார் காப்பகத்தில் சிறுமிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட நபர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தப்பியோடிய சிறுமிகள் மீட்கப்பட்ட நிலையில் விசாரணையில் உண்மை வெளியானது. எப்படி சிறார் சீர்திருத்த பள்ளி என்ற போர்வையில் சிறுமிகளிடம் அத்துமீறிய பள்ளி தாளாளர் ஜெயசுதாஸ் ராஜா இவர்தான். இவரது பாலியல் சீண்டல் பொறுக்காமல் தப்பியோடிய சிறுமிகள் தற்போது உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். சிறுமிகளின் வாக்குமூலத்தால் சிறார் காப்பகம் நடத்தியவர் சிறை சென்றது எப்படி? விருத்தாச்சலம் அருகே வீராரெட்டி குப்பத்தில் அமலா சிறுவர் சிறுமியர் காப்பகம் மற்றும் தனியார் சீர்திருத்த பள்ளி இயங்கி வருகிறது. இந்த காப்பகத்தை 65 வயதான ஜெயசுதாஸ் ராஜா என்பவர் நடத்தி வருகிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அரசு காப்பகத்திலிருந்து 3 பெண் குழந்தைகள் இவரது சீர்திருத்த பள்ளியில் சேர்ந்துள்ளனர். இந்நிலையில் அக்டோபர் 25 தேதி அவர்கள் 3 பேரும் காணாமல் போனதாக கூறி அப்பள்ளியின் தாளாளர் ஜெயசுதாஸ் ராஜ் ஆலடி காவல் நிலையத்தில் புகாரளித்துள்ளார். புகாரை பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வந்த போலீசார் சிறுமியின் புகைப்படங்களை கொண்டு பல்வேறு இடங்களில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். தீவிர தேடுதல் வேட்டையில் சென்னையில் ஒரு சிறுமியும் அரியலூர் பகுதியில் 2 சிறுமிகளையும் கண்டுபிடித்து போலீசார் மீட்டனர். பின்னர் காவல் நிலையம் அழைத்து வந்து சிறுமிகளிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. பள்ளியின் தாளாளர் ஜெயசுதாஸ் ராஜா தங்களை பாலியல் ரீதியாக பலமுறை சீண்டியதாக சிறுமிகள் குற்றம் சாட்டினர். அவருக்கு பயந்து தாங்கள் மூவரும் காப்பகத்தை விட்டு தப்பி ஓடியதாகவும் வாக்குமூலம் அளித்தனர். இதனையடுத்து பாலியல் வன்கொடுமை வழக்காக மாற்றம் செய்யப்பட்டு பள்ளி தாளாளர் ஜெயசுதாஸ் ராஜாவை ஆலடி காவல்துறையினர் புதன்கிழமை கைது செய்தனர். பின்னர் விருத்தாச்சலம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ரேவதி தலைமையில் தீவிர விசாரணை செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனிடையே காப்பக குழந்தைகளிடம் சிபிசிஐடி மூலம் விசாரணை நடத்தினால் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரும் என சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். பல ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்த காப்பகத்தில் மற்ற சிறுமிகள் மீதும் பாலியல் சீண்டல்கள் நடைபெற்றிருக்கலாம் என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். முறையான விசாரணை நடத்தி காப்பக சிறுவர் சிறுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென்றும் வலியுறுத்தியுள்ளனர்.